ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான புதினா சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வேறு வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. அந்த டைமில் நம்ம பேபிஸ்க்கு நல்லாவே வந்து பாடியை வந்து கூலாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு, ஜூஸஸ் அந்த மாதிரி நிறைய கொடுக்கணும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், வெயில் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினா சாதத்துக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் வந்து வாஷ் பண்ண புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 3 இஞ்சி துண்டுகளை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகா. அதுக்கப்புறமா நீங்கள் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 1 தக்காளியை வந்து 4 வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்புலாம் ஆப்ஷனல் தான். ஒரு 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு பருப்புலாம் போடலாம். 1 இயர்க்குள்ளே இருக்க பேபிஸ்க்கெலாம் நீங்கள் போடாதீங்க, அவங்களுக்கு வந்து பல் அவ்வளோவா இருக்காது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸ் வந்து நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான புதினா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒயிட் ரைஸ் வெடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் ரைஸில் இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு ஊட்டி விட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.